துர்கா ஸ்டாலின் அவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இவர் முதல்வரானாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, எச் ராஜா மாதிரி அறிவாளிலாம் இருக்கிற ஜோசியத்துடைய எல்லா கட்டத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், இவர் முதல்வராகவே ஆக முடியாது, அவர் ஜாதகத்திலே இல்லைங்கிறார். மலையாளத்தில் பேசுகின்ற அளவிற்கு அங்கே இருக்கின்ற இந்து பண்டிகையான ஓணத்திற்கு மட்டும் ஏன் வாழ், இதுதான் கேள்வி. அசுரனாக இருந்தாலும் சிவனால சக்கரவர்த்தி ஆகிறார் முன்னாடி, இப்போ இங்க மன்னராக வந்த பிற்பாடு தேவர்கள் வந்து தோத்துட்டாங்க. அப்போ ஒரு அடியில் மண்ணை அளந்ததாகவும் இன்னொரு அடியில் விண்ணை அளந்ததாகவும் முடித்துவிட்டு மூன்றாவது அடியை எங்கே வைக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மகாபலி திகைத்து போய் நிற்கிறார். அப்படி மக்களை பார்க்க வருகின்ற நாள் தான் ஓணம் பண்டிகை. இது வந்து ஏன் ஸ்டாலின் வந்து இந்த வார்த்தை சொன்னார்ன்றதான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. கேரளாவில் எவனா போய் கேட்குறானா நீங்கள் ஏன் தீபாவளி கொண்டாடுறதில்லை? ஆனால் வருகின்ற பொழுது நல்லாட்சி நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எப்படி இதை கவுக்கலாம்? சும்மா இந்த டிஷர்ட் கும்பல்லாம் கிண்டல் பண்ணுவோம், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்க கதை. ஆனால் நம்மை எப்பொழுதும் கை நீட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அதற்கு வந்து நல்ல அடி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளாக ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாக ஸ்டாலின் மேலே உண்டு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலே. அதுவும் பாஜகாரங்க சொல்கிறது தான், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, ரம்ஜானுக்கெல்லாம் சொல்கிறாரு போய் நோன்பு திறக்கிறாரு, அங்கே போய் உட்காந்து நோன்பு திறந்து கஞ்சிலாம் குடிக்கிறாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு வாழ்த்தும் சொல்லலை. இப்போ வந்து ஓணத்துக்கு சொல்லியிருக்கிறாரு, இப்போ வரக்கூடிய தீபாவளிக்காவது வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க. அதுவும் இந்துக்கள் பண்டிகை தானே, அதுக்கு மட்டும் சொல்கிறாரு, ஏன் இதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு? அது ஓணம் கொண்டாடுறவங்களும் இந்துக்கள் தான், தீபாவளியை கொண்டாடுறவங்களும் இந்துக்கள் தான். அப்படி இருக்கும்போது தீபாவளிக்கு சொல்லலை, ஓணத்துக்கு சொல்கிறாரு, அதுவும் ஓணத்தில் மலையாளத்தில் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இப்போ ஓடிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்ககிட்ட போய் மணிப்பூரில் கூட தான் ஓட்டு கேட்க போனீங்க, மணிப்பூரில் நாங்கள் தான் கிறிஸ்தவ மதத்தை காப்பாற்றுவோம், நீங்கள் கடைசியில் ஏன் சர்ச்சை கொளுத்துறீங்கன்னு கேட்டால் பதிலே வராது இல்லையா? அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு விபரீதமான ஒரு பிரச்சாரம் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியை நான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியான ஒரு அர்ப்பணிப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறேன். இது கண்டிப்பாக அவருடைய பார்வைக்கு செல்ல வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இதில் எதுவும் உள்நோக்கெல்லாம் கிடையாது. நம்ம திமுகவே சில தவறுகள் இருந்தாலும் அதை நேரடியாக சொல்லக்கூடிய மனப்பாங்கு எனக்கு உண்டு. அது அவர் எப்படி எந்த நோக்கத்தில் செய்திருந்தாலும் கூட அதனுடைய பின்னால் வந்து ஒரு ஆழமான அருமையான ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். என்னென்னா, என்னுடைய பகுதியில் நான் பிறந்து வளர்ந்த இடத்துல வந்து எங்கள் பக்கத்தில் கிராமத்துக்கு பக்கத்தில் திருக்கோயிலூர், திருக்கோயிலூரில் வந்து ஒரு உலகளந்த பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. அதனால் சிறிய வயதிலேருந்தே எனக்கு வந்து அந்த கதைகள் வந்து கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு வந்து எப்படி உலகத்தை மூன்றடியாக அளந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் கதை சொல்லுவாங்க. என்னுடைய குலதெய்வம் வந்து ஆசனூருக்கு பக்கத்தில் கூந்தலூர்னு ஒரு ஊர், அங்கே ஊராளியப்பன் என்று சொல்லப்படுகின்ற கடவுள் என்னுடைய குலதெய்வம். நான் கடந்த 30-40 வருடங்களாக அந்த ஊராளியப்பனை தான் ஐயப்பனுடைய வடிவமாக சென்று வணங்குகின்ற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊராளியப்பன் என்று சொல்லுகின்ற கடவுளுக்கு, அதாவது எல்லா ஊர்லேயுமே வந்து ஐயனார், அந்த ஐயனாருக்கு பெரிய கருப்பு இருக்கும், சின்ன கருப்பு இருக்கும், பல இடங்களில் அந்த பூரணி புஷ்கலா சமேதன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்கள் கோயிலில் இருக்குது, கேரளாவில் இருக்கிற கோயிலையும் அதே தான். அப்போ ஐயப்பனுடைய மறுவடிவமாக ஒன்றுபட்ட தமிழகத்திலிருந்து ஒரு ஐயனாருடைய வடிவமாகத்தான் என்னால் ஐயப்பனை பார்க்க முடிகிறது. அதனால் நான் வருடத்திற்கு ஒரு முறை செல்லுகின்ற பழக்கத்தை கடந்த ஒரு 30 வருடங்களாக வைத்திருக்கின்ற காரணத்தால் எனக்கு இந்த ஸ்டாலினுடைய பிரச்சனை வரும்போது நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போயிடுவோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், நான் என்ன சொல்ல, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் வந்து வாழ்த்து சொல்லலைன்னா ஏன் சொல்லலைங்கிறீங்க, இங்கே கேரளாவில் போய் சொன்னால் ஏன் சொன்னார்ன்றீங்க. ரெண்டு நாளாக பார்க்குறேன் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினுடைய லோலாய் தாங்க முடியல. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, ஆமாம், இவன் என்ன பண்ணுறான்னா எவனுக்குமே வந்து எதுவும் தெரியறதில்ல, பார்த்த உடனே அதை ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது. எனக்கே 2-3 ஃபார்வேர்டு வந்தது, என்னுடைய நண்பர்களே அனுப்புனாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மலையாளத்தில் பேசுகின்ற அளவிற்கு அங்கே இருக்கின்ற இந்து பண்டிகையான ஓணத்திற்கு மட்டும் ஏன் வாழ்த்து, இதுதான் கேள்வி. இந்த பக்கம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற முதல்வருடைய மனைவி கோயிலுக்கு போனால் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இவர் முதல்வரானாருங்கிறான். தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், எச் ராஜா மாதிரி அறிவாளிலாம் இருக்கிற ஜோசியத்துடைய எல்லா கட்டத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், இவர் முதல்வராகவே ஆக முடியாது, அவர் ஜாதகத்திலே இல்லைங்கிறான். கட்டத்திலே இல்லை, அதுக்கு நான் தான் சொன்னேன், இளங்கோவடிகளுக்கே சொல்லி ஜாதகத்தில் தோற்று போனவங்க நீங்கள்,
அதனால் ஜாதகத்தை விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பேன். இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்தை நான் பார்த்தேன். அதை நான் ரெண்டு விதமாக அதை வந்து பார்க்க விரும்புகிறேன். என்னுடைய கருத்தாக சொல்வதை விடவும் இந்த புராணங்கள்லாம் இருக்குல்ல, புராணங்களில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லப்பட்டதனுடைய விளைவு அந்த ஓணம் பண்டிகை என்பது எப்படி ஒரு கவித்துவமான கதையை கொண்டிருக்கிறது. புராணத்தை நம்புறவங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன், நம்பாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. இப்போ மகாபலி சக்கரவர்த்தி என்று ஆண்டு கொண்டிருந்த மன்னனுடைய நினைவாகத்தான் ஓணம் கொண்டாடப்படுது. இதான் எங்கள் ஊரில் இருக்க உலகளந்த பெருமாள் கோயிலையும் சொல்லுவாங்க, விஷ்ணு வந்து இந்த அவதாரம் எடுத்தார், விஸ்வரூபம் எடுத்தார், விஸ்வரூபம் எடுத்ததன் காரணமாக உலகத்தை மூணு அடியாக அளந்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கதை புராணத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய கலப்பு எதுவுமே இல்லை, நல்லா கவனிச்சுக்கணும். மகாபலி சக்கரவர்த்தி கீழ நாடு என்று சொல்லப்படுகின்ற கேரளாவை ஆண்டதாக சொல்கிறாங்க. அவர் வந்து மக்களுக்கு எல்லா விதமான பெருமைகளையும் சிறப்புகளையும் செய்து வானளவிற்கு உயர்ந்த புகழை பெற்ற ஒரு மன்னனாக இருக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி. கீழ நாடு என்று அழைக்கப்பட்ட கேரளாவை அப்பொழுது ஆண்டதாக ஐதீகம் புராணம். ஆனால் அவர் மன்னருடைய வம்சம் என்று பார்க்கின்ற பொழுது அசுரகுலத்தில் சேர்க்கப்படுகிறார். அப்போ அசுரகுலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு மன்னன் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து கொண்டு மக்களையெல்லாம் அரவணைத்து உயர்ந்த இடத்தில் வைத்து கொண்டு அவர்களுடைய அன்பினால் அரவணைக்கப்பட்ட ஒரு மன்னன் மீது எப்பவும் போல தேவர்களுக்கு பொறாமை வருது. இப்போ அந்த தேவராம வந்து எதனால வருது, ராவணனாக இருந்தாலும் அசுரன் தானே சொல்லுவாங்க, ராவணனுக்கே அசுரன் தானே பேரு. அப்ப இந்த தென்னாட்டில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் அசுரர்களாக பார்க்கப்படுகின்ற ஒரு பழக்கம் இருந்ததா இல்லையா அதெல்லாம் வேணாம் இப்போ உள்ள. ஆனா இவர் அசுரகுலத்து மன்னனாக தான் புராணம் சொல்லுது. இவர் ஆண்டு கொண்டிருக்கின்ற இடத்துல தேவர்கள் வந்து இவர்கிட்ட போரிடுறாங்களாம். மகாபலி சக்கரவர்த்தி போரில் தேவர்களை வென்று விடுகிறார். அசுரனாக இருந்தாலும் தேவர்களை வென்று விடுகிறார். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கிடுகிடுன்னு ஓடி விஷ்ணுக்கிட்ட, ஐயா ஐயா இவர் எங்களை அழிக்கிறாரு, கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தி அசுரர் வந்து எங்களை அழிக்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி எப்படி பிறந்தார்னு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பிறவியில் வந்து அவர் ஒரு எலியாக இருந்தார். எலியாக இருந்தப்போ ஒரு சிவன் கோயிலில் வந்து அவர் எலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சிவன் கோயிலில் எரிஞ்சிக்கிட்டு இருந்து ஒரு விளக்கு வந்து அணையிற மாதிரி இருந்ததுனால அவருடைய வால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வால் பகுதி வந்து திரியின் மீது பட்டு அது எண்ணெயோட மறுபடியும் விழுந்து மறுபடியும் அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிது. அந்த நல்ல காரியம் செய்த காரணத்தினால் சிவபெருமான அடுத்த பிறவியில் நீ வந்து ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும் என்று வரம் கொடுத்ததாக மகாபலி சக்கரவர்த்திக்கு புராணத்தில் ஒரு கூறு இருக்கு. அப்படி சிவனால் உருவாக்கப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி அசுரராக அறியப்பட்டு அசுரராக இருந்தாலும் சிவனால் சக்கரவர்த்தியாக வர்றாரு முன்னாடி. இப்போ இங்கே மன்னராக வந்த பிற்பாடு தேவர்கள் வந்து தோத்துட்டான். தோத்துட்ட பிற்பாடு என்ன பண்ணுறான், வழக்கப்படி டெல்லிக்கு போகிற மாதிரி அங்கே போய் ஐயா எங்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே அவர் வரார், விஷ்ணு வரார். விஷ்ணு வருகின்ற பொழுது அவருடைய தசாவதாரத்தினுடைய அஞ்சாவது அவதாரம் வாமன அவதாரம்னு சொல்கிறாங்க. அந்த வாமன அவதாரம் எடுப்பதற்காக அவர் வந்து காசியப்ப முனிவர் திதி என்கின்ற கணவன் மனைவிக்கு குழந்தையாக பிறந்து இந்த நோக்கம் இருக்கு இல்லையா மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்க வர்றார். பார்க்க வருகின்ற பொழுது மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த யாகத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் எல்லா விதமான நன்மைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறதால அவங்களுக்கு எல்லா விதமான புண்ணியமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அசுரர்களுக்கென்று அறியப்பட்ட ஒரு குரு இருக்கார், சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியாருக்கு புராணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வசிக்கும் இடம் பாதாள லோகம். எங்க பாதாள லோகம், யாருக்கெல்லாம் அவர் வந்து குருன்னு கேட்டிங்கன்னா அசுரர்களுக்கு குரு. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, அவர் தன்னை இரு பகுதியாக பிரித்து கொண்டு தேவர்களுக்கும் குருவாக அசுரர்களுக்கும் குருவாக இருந்தார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்திக்கு குருன்றவர் சுக்கராச்சாரியான்றதில் ரெண்டாவது கருத்து இல்லை. இப்போது வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்க வர்றார். வந்த இடத்துல வந்து பார்த்தா அவர் யாகெல்லாம் பண்ணி முடிக்கிற டைமு, முடிக்கிற டைமில் வந்து வாமன அவதாரத்தில் வந்து என்ன கேட்குறார் மகாவிஷ்ணு, எனக்கு வந்து ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ தான் என்கிட்ட என்ன இருக்குது, இப்போ தான் பண்ணி முடிச்சிட்டேங்கிறார். இந்த கர்ணன் கதையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே டச்சு தெரியும். அப்போ வந்து சுக்கராச்சாரியார் வந்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிடுறாரு, வந்திருப்பது விஷ்ணு என்று தெரிந்து அதனுடைய உள்நோக்கம் தெரிந்து வந்து அவர் போய் எச்சரிக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தியை, ஜாகிரதையா இருங்க, எதையும் கொடுக்காது, நம்மளுக்கு தான் அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடும் இல்லை. உடனே மகாபலி சக்கரவர்த்தி வந்து குருவினுடைய பேச்சையும் மீறி
என்னுடைய கமண்டலத்தில் இருக்கின்ற தான தர்மங்கள் இருக்கிற இதெல்லாம் வந்து புண்ணியத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து ஊற்ற போகிறார். அப்போ அவருக்கே தெரியாமல் சுக்கராச்சாரியார் என்ன செஞ்சாராம், வண்டாக மாறி அந்த குவளையனுடைய வாய் இருக்கு இல்லையா, அதை போய் அடைச்சிக்கிறாரு, தண்ணி வெளில வராமல் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறாரு. அப்போ விஷ்ணுவுக்கு வந்து இது தெரிஞ்சு ஒரு குச்சி எடுத்து குத்துறாராம். குத்துனதால் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. கண்ணு போன உடனே சுக்கராச்சாரியாரை வெளியேற்றி விட்டு அதை வாங்குகின்ற நேரத்தில் அந்த தீர்த்தத்தை வாங்கிவிட்டு வாமனாவதாரம் எடுத்து வந்திருக்கிற விஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் இருக்கிற உயரத்துக்கு என்ன கேட்டுட்டு போகிறேன், எனக்கு ஒரு 3 அடி நிலம் கொடுத்தா போதும்னு கேட்குறாரு. இந்த சூழ்ச்சியை அறியாத மகாபலி சக்கரவர்த்தி, இவ்வளோ பெரிய நாட்டில் 3 அடி ஒரு பெரிய விஷயமா, எடுத்துக்கோங்கன்றார். இந்த இடத்துல அவர் வந்தது 3 அடி ஸ்கேலு, 3 அடி உயரத்தில் தான் வர்றார், கொண்டு வந்தது சின்ன ஸ்கேலு. அளக்கும்போது பார்த்திங்கன்னா நீட்டிடுறார். விஸ்வரூபம் எடுத்தனுடைய காரணமாக மகாபலி சக்கரவர்த்தி கேட்டது ஒன்று, அவர் ஒத்துக்கொண்டது ஒன்று, அளக்கும்போது எடுத்தது விஸ்வரூபம் என்று புராணம் சொல்லும். அப்போ 1 அடியில் மண்ணை அளந்ததாகவும் 1 அடியில் விண்ணை அளந்ததாகவும் முடித்துவிட்டு 3 அடியை எங்கே வைக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மகாபலி திகைத்து போய் நிற்கிறார். சூட்சுமம் புரியவில்லை, சூது புரியவில்லை, ஒன்றும் புரியாததால என் தலைமையில் வைங்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி தலையை வைத்த உடனே மகாவிஷ்ணு அந்த தலையை வந்து கால் வைத்த உடனே அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் எங்கே பாதாள லோகத்திற்கு உள்ளே கொண்டு போய் அமுக்கிட்டாங்க. பாதாள லோகத்தில் அமுக்கின உடனே உனக்கு என்ன, நான் அழிச்சிட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி அப்பவும் கூட என்ன கேட்டான்னு கேட்டிங்கன்னா, என்னை உயிரோடு கொண்டு வரலாம் கேட்கல, வேறு எதுவும் கேட்கல, அசுரனாக இருந்த மன்னனாக இருந்தாலும் மக்கள் மீது ஒரு மன்னனாக வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக நீங்கள் ஏன் அழித்தீர்கள், எதற்கு அழித்தீர்கள் என்றால் எனக்கு தெரியாது, உங்களுடைய நோக்கமும் எனக்கு புரியாது. நான் மக்களோடு, மக்களால், மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு மக்களாட்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு மன்னன், என்னை ஏன் அழிச்சிங்கன்னு தெரியாது, நான் போய் தேவர்கள்ட்டெல்லாம் ஒன்றும் சண்டை போடல, அவங்க என்கிட்ட சண்டை போட்டு தோத்துட்டாங்க என்ன, அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே பம்பு சண்டைக்கு போகிறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்லை அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே, வருடத்திற்கு ஒரு முறை என் மக்களை அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்குண்டான வரம் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த மலையாள மாதத்தில் சிங்கம் என்கின்ற மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் வரைக்கும் இருக்கிற 10 நாட்களுக்கு இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற பொழுது திருவோணம் நட்சத்திரத்தன்று அந்த பண்டிகை கொண்டாடப்படுவதால் அது ஓணம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போ இந்த இடத்துல அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து என்ன பார்க்க வரான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆட்சியின் கீழ் இந்த மக்கள் எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு போகிறதுக்கு அவர் தான் அனுமதி கொடுத்துருக்காரு இல்லையா. அப்படி மக்களை பார்க்க வருகின்ற நாள் தான் ஓணம் பண்டிகை. அப்போ அந்த மன்னனை வரவேற்பதற்கு, தன்னை ஆண்ட மன்னன், தங்களுக்கு நல்லாட்சியை கொடுத்த ஒரு மன்னன், தான தர்மங்களை அள்ளி கொடுத்த மன்னன், சுபிட்சத்தை அள்ளி வழங்கிய ஒரு மன்னன், கடவுளால் அழிக்கப்பட்ட அசுரனாக இருந்தாலும் பாதாள லோகத்திற்கு கொண்டு போய் அமுக்கப்பட்டாலும் அவரிடமே அனுமதி வாங்கி கொண்டு வெளியே வருகின்ற பொழுது, இன்னமும் நாங்கள் உன்னை மறக்கவில்லை என்கின்ற நன்றி உணர்ச்சி ஒருபுறம், நல்லாட்சி கொடுத்து கொண்டிருப்பவன் அசுரனாக இருந்தாலும் அந்த மன்னன் என்பவன் தான் எங்களுக்கு கடவுள் என்பது மறுபுறம், ஆகவே எந்த காலத்திலும் 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் எங்கள் இதயத்தில் அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு நிரந்தரமான இடம் உண்டு என்பதை நிரூபிக்கின்ற விதமாகத்தான் வர்ற இடத்துல கோலம் போடுறது, ஓண சதையாக போடுறது, புத்தாண்டுக்கு வந்து துணி போட்டுக்கிறது, எல்லா விதமான கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக ஓணம் பண்டிகிறேன். தீபாவளி வந்து பெருசாக கிடையாது கேரளாவில். பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகவதி கோயிலில் பொங்கலான்னு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஆனால் மதமின்றி, இனமின்றி எல்லா கேரள மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு தான் வந்து ஓணம் பண்டிகை. அப்போ அந்த ஓணம் பண்டிகையினுடைய கொண்டாட்டத்தினுடைய விளைவு, தன்னை ஆண்ட ஒரு மன்னன் வேற்று சக்தியினால் அழிக்கப்பட்டாலும் அதே கடவுளிடம் அனுமதி வாங்கி கொண்டு மக்களை பார்க்க வருகின்ற நாளை மக்கள் கொண்டாடுகின்ற தினம்தான் ஓணம். இப்போ திருவனந்தபுரத்திலே பத்மநாபசாமி கோயில் வந்து ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இன்னும் திறக்கப்படாத கருவறைகள் 3-4 இருக்குது, நீதிமன்ற உத்தரவால் மூடப்பட்டிருக்கு. அது திறக்கப்படுமானால் அதில் இருக்கின்ற தங்கமும் வைடூரியமும் உலகத்தில் திருப்பதி கோவிலை விட அதிகமாக, வாட்டிக்கனை விட அதிகமாக, உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்கார கோவில் என்று அறியப்படுகின்ற கோவில் இருக்கின்ற பத்மநாபசாமி கோயில் இருக்கின்ற அதே கேரளத்தில் தான் மகாபலி சக்கரவர்த்திக்குன்னு ஒரு வரலாறு வந்துருச்சா? அப்போ என்னுடைய பார்வையில்
இது வந்து ஏன் ஸ்டாலின் வந்து இந்த வாழ்த்து சொன்னார்னு தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. ஏன் வந்து பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, ரம்ஜானுக்கு போகிறாரு, தீபாவளிக்கு சொல்லுறேன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு உண்டான காரணங்கள் வந்து இப்போ கேரளாவிலே இல்லைன்ட்டான். கேரளாவில் எவனா போய் கேட்குறானா நீங்கள் ஏன் தீபாவளி கொண்டாடுறது இல்லைன்னு. மிக மிக சொற்பம். அவர்களுக்கு பண்டிகைன்றதே ஓணம் தான் இல்லையா. அப்போ வந்து உடனே வந்து ஏன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு 1008 காரணங்களும் காரியங்களும் இருக்குது. வாதாபி கணபதினா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அது வேற்று மதத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கடவுள் என்று நிறைய விவாதங்கள் இருக்குது. அது இப்போ தேவையற்ற விவாதங்கள். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கையில் இதை போய் சொல்லுகின்ற பொழுது ஏன் சொன்னீங்கன்னு கேட்கும்போது, இப்போ நான் அதை கொஞ்சம் அரசியலாகவும் பார்க்குறேன். புராண காலத்திலேயே நல்லாட்சி கொடுப்பது அசுரராக இருந்தாலும் கூட இவர்கள் அழித்து விடுவார்கள், அதற்கு விஷ்ணுவே துணை நிற்பார், விஷ்ணு தான் போய் அழிப்பார். தேவர்கள் வந்து நல்லாட்சி கொடுக்கறது யாரும் பிடிக்கலன்னா கடவுளை கூப்பிட்டு வந்தால் கூட காவு கொடுத்துருவாங்க என்பதெல்லாம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதைகள். இதில் என்னுடைய புனைவு எதுவும் இல்லை, எல்லா புராணத்தையும் போய் படிக்க சொல்லுங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொன்னால் கிண்டல் பண்ணுறாங்கல்ல, இந்த திராவிட மாடலினுடைய ஒரு சிறு துளி அந்த புராணத்திலேருந்தே நமக்கு லீடு கிடைக்கும். மகாபலி சக்கரவர்த்தியை அந்த துளியாகத்தான் நம்ம பார்க்கணும். இது கொஞ்சம் நீங்கள் வந்து ஆழ்ந்ததை யோசிக்கணும். ஏதோ நம்ம குழப்புறதெல்லாம் நம்முடைய நோக்கம் இல்லை. அவர்கள் எழுதி வைத்த வரலாற்றினுடைய கூறுகளினுடைய அடிப்படையில் பார்த்தாலும் கூட, கேரளாவில் இருந்த ஒரு மன்னன் மக்களுக்காக ஆண்டு கொண்டிருந்தான் என்கின்ற பொழுது, அன்றைக்கு ஒன்றுபட்ட திராவிட நிலமாக அறியப்பட்ட, தென்னாடாக அறியப்பட்ட ஒரு இடத்தில் கலையும் கலாச்சாரமும் ஒன்றாக, மொழியும் ஒன்றாக இருந்து, சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் வந்து அந்த மலையாளம் என்கின்ற மொழி பிரிந்தே ஒரு 1000-1300 வருஷம்தான் அது. அதற்கு முன்னால் அது தமிழ் நிலம். அந்த தமிழ் நிலத்தினுடைய கதையாக அறியப்படுகின்ற இடத்தில் ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அதை அழிப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் கடவுள் துணையோடு செய்வார்கள். இப்போ நிகழ்கால அரசியலுக்கு வந்துட்டுமா, இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள் சொல்லுவான், இந்துத்துவான்னு சொல்லுவான், அதுக்கு எதை வேணாலும் கடவுளுக்கு தூக்கிட்டு கைக்கு வந்துடுவான் இல்லையா. ஆனால் வருகின்ற பொழுது நல்லாட்சி நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எப்படி இதை கவுக்கலாம், எப்படி இதை அழிக்கலாம். மணிப்பூரில் வந்து 60 நாளாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும், 75 நாளானாலும் வாயை திறந்து பேச மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற ஒரு பிரதமர் போராடலாம் திமுக பற்றி பேசுகிறார். அப்போ அவருடைய நோக்கம் திமுகவை சிதைக்க வேண்டும் என்பது, இந்த ஆட்சியை சிதைக்க வேண்டும் என்பது. அதிமுக இல்லைன்னு பண்ணியாச்சு இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதுதான் வந்து ஒரு சமூக நீதியினுடைய தொடக்கமாக நான் பார்க்குறேன். சும்மா இந்த டிஷர்ட் கும்பல்லாம் கிண்டல் பண்ணுவோம், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்க கதை. சமூக நீதியினுடைய தொடக்கம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்தி எப்பொழுது மக்களுடைய மன்னனாக அறியப்பட்டானோ, அசுர குலத்தில் சேர்க்கப்பட்டானோ, அவருடைய குருவே வந்து அசுரருடைய குருன்னு சொல்லிட்டீங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்தாலும் கூட, தேவர்களை தோற்கடித்த ஒரே காரணத்திற்காக அவர் அதல பாதாளத்திற்கு காலால் உதைத்து புதைக்கப்படுவார் என்பதை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை வந்து நமக்கு சொல்லுது. அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த நல்லாட்சி நடத்துவது என்பது ஏன் எல்லாரும் வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் அவரை கொண்டாடணும். அப்போ எல்லோருக்கும் உண்டான சதவீதத்தினுடைய அடிப்படையில் எல்லாம் கிடைக்கப்பட்டதனுடைய காரணமாக தான் எல்லா சமூகமும் கொண்டாடுது. அப்போ இது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அங்கே இருக்கின்ற ஒரு மலையாளி என்பவன், அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும், இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முழம் வேட்டி கட்டி கருப்பு சட்டை போடுவான் அந்த ஊரில், சட்டையை போட்டுக்கிட்டு இந்த அத்தக்கோலம் போடுகின்ற பழக்கத்தை வைத்திருப்பதனுடைய காரணம், நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மன்னனை 1000 ஆண்டுகள் கழிந்தாலும், யுகம் யுகமாக கழிந்தாலும் கூட மக்கள் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு வாழும் உதாரணம் இல்லைங்களா. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை, அன்றைக்கு ஒன்றுபட்ட நிலமாக இருந்த ஒரு இடத்துல ஒரு சமூக நீதியினுடைய தொடக்கமாக அதை நான் பார்க்குறேன். இப்போ அந்த ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது, நல்லாட்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு மன்னனை சூதும் வாதும் ஒன்றாக சேர்ந்து சூழ்ச்சியின் காரணமாக அழித்தாலும் கூட, கடவுளே மனம் உவந்து அவரை மக்களை சந்திப்பதற்கு அனுமதிக்கின்ற காரணத்தால் அன்னைக்கு வருகின்ற ஓணம் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொல்றார். இந்த வாழ்த்தினுடைய உட்பொருளாக நான் பார்ப்பது, இது ஒரு நல்ல தொடக்கம். இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் தான் ரொம்ப முக்கியமானது. மலையாளத்தில் ஓணம் வாழ்த்து சொல்றாரு முதலமைச்சர், இங்கே வாழ்த்து சொல்லன்னு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாங்க, எலெக்ஷன் வேறு வருது,
இது அரசியலாக பார்ப்பாங்களா எப்படி? எலெக்ஷன் வருதுன்றது தான் நேற்றே மோடி அறிவிப்பில் வந்துருச்சு இல்லை, இந்த சிலிண்டர் அம்மா 200 ரூபாய் கேஸு குறைச்சிட்டார்ல. இப்போ என்ன அவர் வந்து அதில் என்ன சொல்லியிருக்கா, என்னுடைய சகோதரருடைய துன்பத்தை பார்த்தோன்னா 200 ரூபாய் குறைச்சிருந்தார். 400 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய் வந்துருச்சு. என்னுடைய சகோதரருடைய துன்பத்தை பார்த்து 200 ரூபாய் குறைச்சேன்னு எப்போ சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்துலையும் தெலுங்கானாலையும் இன்னும் பல இடங்களில் யூபி மாதிரி இடங்களில் ராஜஸ்தான் மாதிரி இடங்களில் தேர்தல் வர நேரம் 2024 மேல வந்து தேர்தல் வரப்போகுது. இன்னும் கூட 2-3 வாட்டி குறையும். குறைஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் ஒருவேளை வென்று விட்டார் என்று சொன்னால் அது அப்புறம் எப்படி மீண்டும் ஏணியில் ஏறும் தெரியும். தேர்தல் கூட பார்த்துட்டா கூட நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலில் தென்னாட்டில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுடன் ஒரு குரலில் பேச வேண்டிய அவசியத்தை ஒன்றிய அரசு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பார்லிமெண்ட்டில் வந்து 1000 MP சீட்டை கொண்டு வந்து தென்பகுதியிலிருந்து அவர்களுக்கு எந்த விதமான மாநிலங்களவை உறுப்பினரும் தேவையில்லை என்கின்ற அளவிற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க. இன்னொரு முறை பாராளுமன்றத்தில் அதீத மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா வெல்லும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். ஏற்கனவே வந்து அரசியலமைப்பு சட்டத்தினால் கொடுக்கப்பட்ட 3 சட்டத்தில் கை வச்சு பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் ஆயிடுச்சு. குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சாட்சியல் சட்டம் மூன்றத்தையும் வந்து உள்ளே கொண்டு வந்து 150 வருஷம் 200 வருஷமாக இருக்க சட்டத்தை அழித்து வேறு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதனுடைய விபரீதம் தெரியாமல் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமானால் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற தென்னிந்தியாவினுடைய குரல் என்பது அடிபடுகின்ற ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே அவங்களுக்கு வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கனவு வந்து கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒன்றும் பண்ண முடியலன்றது வந்து இயக்கத்திலே இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு. இந்த அடிப்படையில் வந்து இந்த புராணம் சம்பந்தப்பட்ட மதம் சார்ந்ததாக இருந்தாலும் அதே மதத்தின் இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற ஒரு கூறு இருக்கு பாருங்க. அசுர மன்னனாக இருக்கின்ற மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அந்த ஆட்சியை கொடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும், இவன் என்ன குலம் வேணால் சொல்லட்டும், சனாதனத்தினுடைய அடிப்படையில் ஒன்று சூத்திரனே சொல்லட்டும், சூத்திரன்லே பல பேர் இன்றைக்கி பிரிஞ்சு போய் முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை வந்து ஜாதி அடிப்படையில் பார்த்து எப்படிலாம் விமர்சனம் பண்ணுறான்றது வந்து நமக்கு தெரியும். அதனுடைய அடிப்படையில் இந்த முதல்வர் அவர்களையும் இவர்கள் விமர்சிக்கின்ற எல்லாவற்றையும் நாம் தாண்டி வந்துட்டோம். சில அயோக்கிய பதர்கள் வந்து சில சுடலைன்லாம் அவருக்கு பேர் வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுடைய கொள்கைகள் வேறு, அந்த ஆட்சியில் நடக்கின்ற தவறுகள் என்று இருக்குமானால் அதை சுட்டி காட்டுவதற்கு எந்நேரமும் தயாராக இருக்கிறோம். அதாவது தோடுடைய செவியன் மதி ஓர்துவெண் மதுசூடின்னு ஒன்று தேவார பாடல் இருக்கு, தேவாரத்தில் தான் நினைக்கிறேன். தோடுடைய செவியன் ஆரம்பிக்கும், ஆரம்பித்து அதில் வந்து என் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் பேர் சிவபெருமானுக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் சிவபெருமானுக்கு பேர். அப்போ வந்து ஒரு பெரிய மூர்க்கமான ருத்ர தாண்டவத்தை ஆடி இருக்கின்ற கொடுமைகளை எல்லாம் அழித்து விட்டு அந்த சுடுகாட்டில் இருக்கின்ற சாம்பல், அந்த சாம்பலை சிவனிட்டு கொள்வது தான் அது சுடலை பேர். அந்த சுடுகாட்டு சாம்பலை சுடலை வந்து பிணமெரிக்கின்ற இடத்துல இருக்கின்ற சாம்பலை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் இடதுனால்தான் சுடலை. அப்போ சிவபெருமானுக்கு வச்ச பேர் தான் அந்த சுடலை என்ற பேரே. அதை வச்சு தான் இவனுங்க ரொம்ப நாள் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, என்ன அர்த்தமே தெரியாமல். அதே மாதிரி தான் இந்த கேள்வியும். அப்போது இதை வந்து ரொம்ப ஆழமாக நான் யோசிக்கிறதுக்கு காரணம், என்னிடம் சிறு வயதில் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது என் இரத்த அணுக்களில் விதைக்கப்பட்ட தெளிக்கப்பட்ட கதைகளில் கூட தேடி போய் சென்றால் ஒரு சிறிய நியாயம் இருக்கிறது. அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட அழிவு என்பது அவன் யாருடனும் சென்று பகை வளர்த்து கொள்ளவில்லை, யாருடனும் சென்று சண்டையிடவில்லை. புராணத்தில் சொன்னதைப் போல தேவர் வீட்டு அல்லது தேவர்களுடைய பெண்குலத்தில் சென்று எந்த விதமான கைநீட்டலையும் செய்யவில்லை. அவன் அவனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவன் நல்லாட்சி கொடுப்பவனாக இருந்தால், மக்களால் விரும்பப்படுவனாக இருந்தால், இன்னொரு சக்தி இன்னொரு சூழ்ச்சி கும்பல் அதை அழிப்பதற்கு யாருடைய துணையையும் நாடும், அது கடவுளாகவே இருப்பினும் கடவுளும் அதற்கு துணை போவார் என்று சொல்லுமானால், அந்த மன்னனுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி இந்த தென்னாட்டினுடைய குரல். நான் சொல்வதற்கு காரணம், இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் வர நேரத்தில் என்ன காரணத்திற்காக, இப்போது திமுக வந்து தவறு செய்தா இல்லையான்னு ஒரு பக்கம் விமர்சனம் போயிட்டு இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் குறிவைத்து திமுக மட்டும் பேசப்படுவதற்கு காரணம் என்ன? இப்போ பிரச்சாரத்தெல்லாம் திமுக நிர்மலா சீதாராமன் தொடங்கி முதல் பிரதமர் மோடி வரைக்கும், அந்தமான் போனாலும் சரி போபால் போனாலும் சரி பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் திமுகவை மட்டும் வைத்து பேசுவதற்கு காரணம் இந்த திராவிடம் என்கின்ற சித்தாந்தம் என்பதை தென்மண்ணிலிருந்து அழிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அந்த சித்தாந்தத்துக்கு உண்டான ஒரு போராக இதை யாரை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், பிரதமர் வரைக்கும் போய் ஏமாத்துறான் பார்த்தீங்களா, நம்ம ஆரியன் ரவி மாதிரி கும்பல் இருக்கு, சனாதன கும்பல்.
இவங்களுடைய பிரெயின் வாஷில் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் ஏதோ ஒரு பெரிய பகை இருப்பதை போலவும் பல நிகழ்ச்சிகளில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னை எத்தனை முறை கேட்டாலும் நான் முதலில் இந்தியன், பின்னால் தமிழன், பிறப்பால் தமிழன் என்ற கர்வமும் பெருமையும் எனக்கு எப்போதும் உண்டு. ஆனால் இந்தியன் என்ற கோட்டிலிருந்து என்னால் விலகவே முடியாது. ஆனால் நம்மை எப்பொழுதும் கை நீட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அதற்கு வந்து நல்ல அடி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து நம்முடைய முதல்வர் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு, கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா காவிரியில் தண்ணி உள்ள என்ற பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு இந்தியாவினுடைய அந்த கூட்டணியினுடைய விழாவிற்கு எல்லாம் போய் வருகின்ற அளவிற்கு இன்றைக்கி சிச்சுவேஷன் நல்லாயிருக்கு, சூழ்நிலை நல்லாயிருக்கு. நேற்று பாருங்கள், வருண்காந்தியே வந்து ஒரு போடு போட்டிருக்கார். அவர் நடந்து கொண்டு அவர்கிட்ட ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்க இடத்துல ஓரமாக ஒரு சன்னியாசி என்ன பண்ணியிருக்கார், இருந்து ஒரு செல்ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ யாரோ போய் அதை கையிலேருந்து பிடிங்க அவர் ஏதோ கரெக்ட் பண்ண போட்டிருக்காங்க. தயவுசெய்து மகாராஜா தொடாதீங்க, அவர் எக்பானா சிஎம் ஆயிடுவார்ன்றிருக்காரு வருண்காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட். ஆகவே இங்கே வந்து எங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு என்பதனுடைய குரல் ஒடுக்கப்படுவதற்கு உண்டான ஒரு நிலைமை வருமானால் இந்த குரல் வந்து அதனுடைய தொடக்கம் நான் பார்க்குறேன். இந்த ஓணம் வாழ்த்து மலையாளத்தில் சொன்னது அதனுடைய தொடக்கமாக நான் பார்க்கிறேன். இது கர்நாடகாவிற்கும் செல்ல வேண்டும், ஆந்திராவிற்கும் செல்ல வேண்டும், தெலுங்கானாவிற்கும் செல்ல வேண்டும். ஒன்றுபட்ட இந்த 5 மாநிலங்கள் என்பது எந்த விதமான பிரிவினைக்கும் நாங்கள் ஆளானவர்கள் அல்ல, எங்களை ஆளாக்கவும் முடியாது. ஆனால் இந்தியா என்கின்ற ஒன்றுபட்ட நாட்டில் எங்கள் குரல் சரிசமமாக ஒலித்தே தீரும் என்பதனுடைய தொடக்கமாக நான் இதை பார்க்குறேன். இந்த வாழ்த்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இதனுடைய தொடக்கம் வந்து நான் சொன்ன கதைகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து ஒரு சமூக நீதி இருக்குது. அவன் ஒரு சாமானியன், மகாபலி சக்கரவர்த்தி ஒரு சாமானியன், உங்களால் அசுரர் என்று அறியப்பட்டவன், ஆனால் கடவுளாலும் அங்கீகரிக்கப்பட்டவன், கடவுளாலேயே மறுக்க முடியவில்லை. அப்போ அந்த ஓணம் பண்டிகை என்பதனுடைய பின்னணியில் இருக்கின்ற இத்தனை கதையும் பார்க்கும்போது, இப்போ இந்த சங்கிகள்லாம் கேள்வி கேட்கணும்ல, ஏன் அதுக்கு மட்டும் சொன்னார்னு இப்போ சொல்லிட்டேன். அவருக்கு வந்து அந்த செய்தி சொல்லப்பட்டதோ இல்லையோ நான் ஆராய்ந்தனுடைய விளைவின் அடிப்படையாக, எனக்கு சொல்லப்பட்ட கதைகளின் விளைவில், புராணங்களில் இருக்கின்ற கூறுகளின்படி பார்க்கின்ற பொழுது புராணத்திலேயே இதனுடைய கூறுகள் வந்து இப்படி தான் இருக்குது என்று இருக்கின்ற பொழுது, அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் மக்களுடைய மன்னன், மக்களுடைய அரசன், மக்களுக்காக வாழ்ந்தவன், மக்களுக்காக ஆண்டவன், எதிர்த்து நிற்பவர்கள் தேவர்களே எனினும் அடித்து துரத்துகின்ற மன வலிமையும் போர் வலிமையும் படை வலிமையும் கொண்டவன். விஷ்ணுங்கிறவர் தெய்வமாக பார்க்குறாங்க. அந்த விஷ்ணு மக்கள் நல்லாருன்னு நினைக்கணும், மக்கள் வேண்டியதை கொடுக்கணும். இப்போ மக்கள் வேண்டியதை கொடுக்குறாரு யார், மகாபலி சக்கரவர்த்தி. அவரை அழிக்கணும் தேவர்கள் நினைக்கும் போது அந்த விஷ்ணுவை தேவர்கள்ட்ட, நான் தான் அவனையும் படைத்தேன், நல்லா தானே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஏன் எதிர்த்து பேச முடியல? இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியிலேருந்து கடைசி பாயிண்ட் கொண்டோம். நான் தான் படைத்திருந்தேன், படைத்தாலும் என்று சொன்னாலும் கூட எப்போ அசுரன் நான் சொன்னனோ அவன் காலில் பிறந்தவனாயிட்டான் இல்லை, எப்பொழுது அசுரன் என்று அறியப்படுகிறானோ காலில் பிறந்தவனாயிட்டான் இல்லை, அதனால் அவ்வளோதான். அது சனாதனத்தினுடைய வெளிப்பாடு, இது சமத்துவத்தினுடைய வெளிப்பாடு. கடவுளுக்கே கொஞ்சம் மனசாட்சி உறுத்தி, சரிதான் நீங்கள் வந்து போங்க, வந்து மக்களை பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று புராண காலத்திலேயே சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் கூட, நல்லாட்சி என்பதற்கும் நல்ல மன்னன் என்பதற்கும் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை வந்து என்றைக்குமே வந்து தெளிவாக சொல்கிற மாதிரி, நான் அது புராணமோ எதுவோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொன்னது மாதிரி எங்கூர் பக்கத்தில் எனக்கு உலகளந்த பெருமாள் கோயில் இருக்கிறதால அதை பற்றி ஒரு சின்ன தேடல் இருந்தது. ஆகவே இதை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற நேரம் என்பது முக்கியமானது. ஏன்னா இப்போது இந்த பக்கம் வந்து ஒரு 10-15 ரைடு விட்டது அப்படியே நிற்கிது. ஆனால் தினம் தினம் வந்து என்ன செய்தி வருதுன்னு பார்த்திங்கன்னா, செந்தில் பாலாஜி செய்தி, தங்கம் தென்னரசு செய்தி, நேரு செய்தி, KKSSR செய்தி தான் வந்து அதிகமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்கள் தென்னாட்டில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களையும் புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமை வருமானால் அதற்கு இது ஒரு முன்னோடி, முன்மாதிரி. இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கர்நாடகாவோடு நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது, தண்ணி விடமாட்டேன் தான் சொல்லுவான். ஒரு முறை உச்சநீதிமன்றத்துக்கு போய் சண்டை போட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம், அது வேறு. ஆனால் அவர்களே உணர்ந்து இன்றைக்கி வந்து பாஜகவை வந்து வெளியில் அனுப்பிட்டு வேறு ஒரு கட்சியை உட்கார வச்சுட்டாங்க. தென்னகாலாவில் உள்ளே நுழைய முடியாதுன்றாங்க. தேர்தல் முடிவுகளில் வர வரைக்கும் நம்ம திறந்த மனத்தோடு தான் அதை பார்க்கணும். பாரதிய ஜனதா அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுமானால் அந்த கட்சிக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. இப்போ இங்கேயே வந்து நம்ம தம்பி அண்ணாமலையெல்லாம் கூட இதை கொஞ்சம் பார்க்கணும், என்னடா நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதால தான் இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க போல இருக்குது. எஸ்வி சேகர் மாதிரி இருக்கவங்களாம் சலூன்லேருந்து ஒதுக்கி விடப்பட்ட கூலம்னு நம்மளை சொல்கிறாங்க.
அப்போ பிறப்பினுடைய அடிப்படையில் தான் விமர்சனங்கள் கூட இருக்கும் போல இருக்கின்றது தான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை சொல்லுகின்ற நீதியாக நான் பார்க்கிறேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சமூக நீதியினுடைய தொடக்கமாக அதை பாருங்கள். ஸ்டாலின் எடுத்திருக்கின்ற முடிவு வந்து மிக அற்புதமான முடிவு. இதை எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் போங்க, எல்லா மாநில மக்களோடும் நாம் கலந்து பேசுவதனுடைய விளைவாக இதை போன்ற சின்ன சின்ன குறைகள் மறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒன்றிய அரசுக்கிட்டே போய் சில உரிமைகளுக்கு வந்து நம்ம போராடுறது வந்து நம்ம கற்ற வரிக்காக கேட்கறது. அதே போல் மற்ற மாநில மக்களோடு இருக்கின்ற பிரச்சனைகளை குறைப்பதற்கெல்லாம் என்ன வழி இருக்கோ அதுதான் இனிமேல் வந்து சரியாக இருக்கும். எந்நேரமும் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுருந்தால் இஸ்ரேல்லாம் தூங்குறதே இல்லை. பாலஸ்தீனரோடு அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையில் வந்து இஸ்ரேல் தூங்குறதில்லை, ரஷ்யா வந்து உக்ரைன் காரனை தூங்க விடுறதில்லை, சிரியா மேலே போர் போயிட்டுருக்கு இஸ்ரேலுக்கு. அதுக்கும் அப்படி பகைமை இருக்கின்ற ஒன்றே ஒன்று மட்டும்தான் நிலைக்கும் என்று சொன்னால், எல்லா இடங்களையும் நீங்கள் பாருங்கள், ஒன்று மொழியை கொண்டு போய் திணிப்பான், இல்லைனா கலாச்சாரத்தை திணிப்பான், இல்லைனா மதத்தை திணிப்பான். ஆகவே அந்த போர் மேகங்கள் வந்து எப்பயுமே கலையாமல் இருக்கும். ஆகவே நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எங்கள் வானம் என்பது மிக மிக வெள்ளையான வானம், நீளமான வானம், நிரந்தரமான வானம், நிஜமான வானம். மழை பொழியும் போது அது கார்மேகமாக மாறும், புரட்சி என்று வந்தால் நிறம் வேறு விதமாக சிவக்கும். இப்படியெல்லாம் பல செய்திகளை சொல்லுகின்ற இடத்தில் நான் தமிழக முதல்வர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி என்பதை பலவிதமான என்னுடைய பார்வையினுடைய அடிப்படையில் இது ஒரு நல்ல முடிவு, நல்ல முயற்சி என்றே நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.